வணக்கம் மாணவர்களே, உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். மாணவர்களே, இன்று நாம் வந்த பாதை இந்த பாடத்தை தான் பார்க்க போறோம். வாங்களே, இந்த பாடம் உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடமா இருக்கும். பாடத்தை பாருங்க. முதல் எழுத்தை மாற்றி பறவையின் பெயரை உருவாக்குக. ஆஹா, இங்கு ஐந்து பறவைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. கிளி இருக்கு, ஆந்தை இருக்கு, காகம் இருக்கு, வாத்து இருக்கு, பருந்து இருக்கு. அடடா, வாங்க வாங்க, இங்க முதல் எழுத்தை மாற்றி இந்த பறவைகள் எல்லாம் போடலாம். இங்கு இருக்கிற சொற்களில் முதல் எழுத்தை மாற்றிடலாம். அப்புறம் எந்த பறவை வருதுன்னு பார்க்கலாம். வாங்களே, இங்க பாருங்க. முதல்ல பேருந்து தரப்பட்டிருக்கா. இதுல முதல் எழுத்து எது? பே. நாம பேவை எடுத்துட்டு பா போட்டா பருந்து வந்துடும். பருந்து வந்துடுச்சா? அடுத்து என்ன வார்த்தை இருக்கு? வாளி. இதுல இருக்கிற முதல் எழுத்து எது? வா. இந்த வாவை எடுத்துட்டு நாம கீய போட்டா கிளி வந்துடும். வந்துடுச்சா? அடுத்து என்ன இருக்கு? மத்து. மத்துல முதல் எழுத்து எது? மா. இந்த மாவை எடுத்துட்டு நாம வா போடலாமா? வாத்து வந்துடுச்சு. அடுத்தது மேகம் இருக்கா. இதுல முதல் எழுத்து எது? மே. இந்த மே எடுத்துடலாம். அதற்கு பதிலா கா போடலாம். மேகம் இப்போ காகம் ஆச்சு. அடுத்து பாருங்க, சந்தை. இதுல சாவை எடுத்துடலாம். சாவை எடுத்துட்டு ஆ போடலாமா? போட்டுட்டா சந்தை இப்போ ஆந்தை ஆச்சு. பாத்தீங்களா, பேருந்து பறந்தாச்சு, வாளி கிளியாச்சு, மத்து வாத்தாச்சு, மேகம் காகமாச்சு, சந்தை ஆந்தையாச்சு. அடுத்த பயிற்சி பாருங்க. முதல் எழுத்தை நெடிலாக மாற்றி புதிய சொல் உருவாக்குக. இது ரொம்ப எளிது. பாருங்களே, இங்க நிறைய படங்கள் தரப்பட்டிருக்கு. கோடை இருக்கு, பாலை இருக்கு, நாகம் இருக்கு, கால் இருக்கு, மாலை இருக்கு. ஓஹோ, இந்த சொற்கள் எல்லாம் வருமா? முயற்சி பண்ணலாம். வாங்க வாங்க, முதல் எழுத்த நெடிலா மாத்த வேண்டியதுதான், அவ்வளவுதான். குறில நெடிலா மாத்திட்டா போச்சு. முதல்ல என்ன தரப்பட்டிருக்கு? கல். இதுல முதல் எழுத்து க. இந்த காவை நெடிலா மாத்தினா என்னவா மாறும்? காவா மாறும். கல் இப்போ காலாச்சு. அடுத்து பாருங்க, குடை. குடையில முதல் எழுத்து எது? கோ. கூவின் நெடில் எழுத்து எது? குடை இப்போ கூடையாச்சு. அடுத்து என்ன தரப்பட்டிருக்கு? பனை. பனையில முதல் எழுத்து எது? பா. இந்த பாவை நாம நெடிலா போட்டு சொல்லலாமா? பனை இப்போ பானையாச்சு. அடுத்து நகம். நகம்ல முதல் எழுத்து எது? நா. இந்த நாவை நாம நெடிலா மாத்தலாமா? நாவரும். நகம் இப்போ நாகமாச்சு. கடைசி பாருங்களே, மலை. இதுல முதல் எழுத்து மா. மாவை நாம நெடிலா மாத்தலாமா? மாவரும். மலை இப்போ மாலையாச்சு. கல் கால், குடை கூடை, பனை பானை, நகம் நாகம், மலை மாலை. ரொம்ப எளிது. வாங்க அடுத்த பயிற்சி பார்க்கலாம். படத்திற்கு பொருத்தமான சொல்லை எடுத்து எழுதுக. ஓ, ஒவ்வொரு படத்திற்கும் இரண்டு சொற்கள் தரப்பட்டிருக்கு. எது பொருந்துமோ அதை நாம எடுத்து எழுதணும், சரியா? வாங்க முதல்ல பாருங்க, ஒரு வால் இருக்கு பாருங்களே. இங்க வால் கொடுக்கப்பட்டிருக்கு. வால் இருக்கு, எந்த வால் வரும்? இங்க பாருங்க, முதல்ல கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா வால், இதுதான் வரும். அடுத்து பாருங்க, புளியம்பழங்கள் தரப்பட்டிருக்கு. புளி இருக்கு, புளி இருக்கு, இதில் எந்த புளி வரும்? இது புளி. அடுத்தது கோழி படம் தரப்பட்டிருக்கே, இங்க கோழி இருக்கு, கோழி இருக்கு, எது வரும்? கோழி.
அடுத்து பாருங்க, வெள்ளம் இருக்கு, அடடா இனிப்பான வெள்ளம். இதுக்கு வெள்ளம் இருக்கு, வெள்ளம் இருக்கு, எந்த வெள்ளம் வரும்? ஓ, வெள்ளம் இதுதான் வரும். அடுத்து பாருங்க, பல்லி இருக்கு, பள்ளி இருக்கு, எது வரும்? இங்கு ஊர்ந்து செல்லும் உயிரினம் இருக்கா, இது பல்லி. அடுத்தது மலை இருக்கு, மழை இருக்கு, படம் என்ன தரப்பட்டிருக்கு? மலை. இங்க மலை வரும். வால், புலி, கோழி, வெள்ளம், பல்லி, மலை. அடுத்தது இரண்டாம் எழுத்தை நீக்கி புதிய சொல்லை உருவாக்குக. ரொம்ப எளிது மாணவர்களே. ஒவ்வொரு சொல்லிலும் இருக்கிற இரண்டாம் எழுத்தை நாம எடுத்துடணும், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம். பாருங்களேன், பஞ்சு இருக்கா, அதுல இரண்டாம் எழுத்து எது? இஞ்ச் இல்லையா? அதை நாம எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? பசு போட்டிருக்காங்களா? இதே மாதிரி மத்ததை செய்யணும். வாங்களே, ஆவணி, இதுல இரண்டாவது எழுத்து வா. அதை நாம நீக்கிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஆவணி இப்போ ஆணியாச்சு. அடுத்து பாருங்க, சட்டை, இதுல இரண்டாவது எழுத்து இட்டு. இட்டு போச்சுன்னா சட்டை இப்போ சடையாச்சு. அடுத்து பாருங்க, பகல், பகல்ல இரண்டாவது எழுத்து எது? க இல்லையா? அதை நாம எடுத்துடலாம். பகல் இப்போ பல்லாச்சு. அடுத்து பாடல், இதுல இரண்டாவது எழுத்து டா. அந்த டாவை நாம தூக்கிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? பால் கிடைக்கும். அடுத்தது கடைசி, தவளை இருக்கா, அதுல இரண்டாவது எழுத்து வா. இந்த வாவை நாம எடுத்துட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? தவளை இப்போ தலையாச்சு. இங்க இருக்கு பாத்தீங்களா, எல்லா படமுமே இருக்கு. ஆணி இருக்கு, சடை இருக்கு, பல் இருக்கு, பால் இருக்கு, தலை இருக்கு. அடடா, இதையெல்லாம் நாம கண்டுபிடித்தோம் இல்லையா? அடுத்த பயிற்சி என்ன? சொல்லுக்குள் மறைந்திருக்கும் சொல்லை கண்டுபிடித்து எழுதுக. இது சொல்லுக்குள் சொல் விளையாட்டு. ஒரு சொல்லு கொடுத்திருப்பாங்க, அதுக்குள்ள இன்னொரு சொல் ஒளிஞ்சுகிட்டு இருக்கோம், நாம கண்டுபிடிக்கணும். வாங்க, ரொம்ப எளிதுதான். இங்க பாருங்களேன், உதாரணத்துக்கு பலகை கொடுத்திருக்காங்களா, அதுல ஒளிஞ்சிட்டு இருக்கிற இன்னொரு சொல் எது? கை. பலவும் ஒரு சொல் தான், கையும் ஒரு சொல் தான். நாம ஏதாவது ஒண்ணு மட்டும் எழுதலாம் சரியா? இங்க கை எடுத்து எழுதிருக்காங்க. அடுத்தது மாமரம் இருக்கா, இதுல மரம் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. அடுத்தது வவ்வால், இதுல வால் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. கண்ணாடி, இதுல கண் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. அடுத்தது விண்மீன், இதுல மீன் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. அடடா, மரம், வால், கண், மீன், இதெல்லாம் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. அடுத்து பாருங்க, சொல் படிக்கட்டுகளை நிரப்புக. படிப்படியா இருக்கு பாருங்க சொல் படிக்கட்டு. இதுக்கு பேரு தான் சொல் படிக்கட்டு. ஒரு ஒரு ஸ்டெப்பா ஏற வேண்டியதுதான். பாத்தீங்களா, எவ்வளவு அழகா இருக்கு. என்ன தரப்பட்டு இருக்கு? கை இருக்கா. அடுத்த படிக்கட்டுல புகை, அடுத்த படிக்கட்டுல பலகை, அதுக்கு கீழே மல்லிகை, கீழே முதல் படிக்கட்டுல தும்பிக்கை. எல்லாமே கை 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 கைன்னு முடிஞ்சிருக்கு பாத்தீங்களா. இதே மாதிரி மற்ற படிக்கட்டுகளையும் நாம செய்யலாம். இங்க பாருங்க, அதுக்கு நேரா ஒரு படி தந்திருக்காங்க பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்க? மை கொடுத்திருக்காங்க. அடுத்த படிக்கட்டுல நாம என்ன போடலாம்? ஆமை போட்டுடலாமா? போட்டுடலாம். மை இப்போ ஆமையா போச்சு. அதுக்கு கீழே என்ன போடலாம்? கண்மை போடலாமா? போட்டுட்டா போச்சு. இப்ப படிச்சு பாருங்க, மை, ஆமை, கண்மை. இந்த பக்கம் வாங்க, மேல் படிக்கட்டுல பூ இருக்கு, அடுத்தது பூனை இருக்கு, அடுத்தது பூட்டு இருக்கு, அடுத்தது பூச்செடி இருக்கு, கீழே பூச்செண்டு இருக்கு. ஒண்ணு கவனிச்சிங்களா மாணவர்களே, எல்லாமே பூ பூ பூனு ஆரம்பமாகுது. நம்மள என்ன செய்ய சொல்லிருக்காங்க? இங்க பாருங்க, வா வா வான்னு இருக்கு. இததான் நம்மள நிரப்ப சொல்லிருக்காங்க. நிரப்பில்லாம மூணே மூணு படிக்கட்டு தான், ரொம்ப எளிது. வாங்க, மேல் படிக்கட்டுல வா இருக்கா,
அதுக்கும் கீழே இறங்கி வாங்க என்ன போடலாம் வாய் போடலாமா போட்டாச்சு அதுக்கும் கீழே என்ன போடலாம் வாய்மை போடலாமா இது இல்லாம வேற சொற்கள் கூட போடலாம் நீங்க யோசித்து வேற சொற்கள் போடுறதா இருந்தா கூட போடுங்க வா அதுக்கு அப்புறம் வாய் அதுக்கு அப்புறம் வாய்மை மாணவர்களே இன்று நாம் வந்த பாதை இந்த பயிற்சிகளை முடிச்சிட்டோம் இத நீங்க வீட்ல செய்து பார்க்கணும் படித்து பார்க்கணும் எழுத்து பிழை இந்த எழுதி பார்க்கணும் நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம் டாடா பை பை